ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் விளாக்ஸ். இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற கஸ்டர்ட் மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் பவுட்ரு வாங்கிக்கோங்க, நான் வெனிலா ஃப்ளேவர் வாங்கிக்கிறேன், பாதாம் பிசின் வாங்கிக்கோங்க, சப்ஜா சீடு வாங்கிக்கோங்க, சைனா கிராஸ் அப்படி இல்லைனா அகரகர் பவுட்ரு வாங்கிக்கோங்க. நான் சைனா கிராஸ் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே அவைலபிள் தான், நீங்கள் வாங்கிக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்கும் போது பாயசத்துக்கு எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவீங்களோ அது போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மறுபடியும் கொதிக்க விடுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதையும் அந்த கொதிக்கிற பாலில் விட்டிங்கன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காற விட்டுருங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுங்க. பாத்திரத்தில் சைனா கிராஸ் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிங்கன்னே அது நல்லா மெல்ட் ஆகிடும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச 2 ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு அண்ட் கிரீன் எடுத்திருக்கேன். அதில் இந்த சைனா கிராஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிக்யூட் அதை ஊற்றி ஒரு 2 பிளேட் எடுத்து அதில் பரவலாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி ஒரு ஃபேனு கீழே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஆட வச்சா போதும், அது உடனே ஜெல்லி ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. அப்புறம் ஒரு நைஃப் எடுத்து அழகாக குட்டி குட்டி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கார்னிஷிங்க்கு தான், பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லைக் ஆப்பிள், பனானா, அது போல் நீங்கள் கட் பண்ணி கூட அதுக்கு போட்டுடலாம். நான் ஜெல்லி மாதிரி போட்டால் குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை நான் மேக் பண்ணுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க அந்த பாலில் வந்து இந்த க்யூப்ஸ் எல்லாம் போடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட். சப்ஜா சீட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும், அது ஈஸியாக ஊறிடும். ஆனால் பாதாம் பீசன் மட்டும் ஓவர் நைட் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவரில் நல்லா ஊறி வந்துடும். அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த க்யூப்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணி நீங்கள் சில்லுன்னு குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப் போட்டும் நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்ப சூப்பரான ட்ரிங்க்கு இது. நீங்கள் குடிச்சுவாங்க, விடவே மாட்டீங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.